ரத்தம் கசிஞ்சு உரைய ஆரம்பிக்கிறதுனால அது கண்ட்ரோல் பண்ணி இந்த பகுதி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செயலக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து மசில் நல்லா ரிஜிடாகி கல் மாதிரி கைகாலை நல்லா இழுத்து வச்சுக்கும், டைட்டாக இருக்காது, லூஸாக தொங்கி போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி மசாஜ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம்தான். அதை பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரும் சார், கண்டிப்பாக பக்கவாதம் சார். பக்கவாதம் எத்தனை நாளாக இருந்துச்சு? ஒரு வருஷம் ஆச்சு சார். வாதம் அதிகமானதுனால தான் அது வந்து பக்கவாதமாக வந்து கன்வெர்ட் ஆகும். யோகா மீடியா பார்த்துருங்க எல்லாருக்கும் இந்த பாஷாவோட எனக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சுண்டம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கேன். அதாவது எல்எம் நல்லார் மருத்துவமனை. இங்கே வந்துட்டு சித்தா ஆயுர்வேதா முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம டாக்டர் சதீஷ் சார். அவர்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி இவங்க வந்துட்டு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமாம் சார், லாஸ்ட்டு நம்ம ஸ்ரீவெளிபுத்தூரில் அங்கே பார்த்தது. ஓகே, சூப்பர் சூப்பர் சார். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க ஸ்பெஷல்? ஆக்சுவலாக இங்கே வந்து மெயினாக வந்து பக்கவாதம், கை கால் விளங்காது இருக்கிறது, நடக்க முடியாத கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மெயினாக இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். தேவைப்பட்டால் தங்க வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்தளவு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா ஓபியாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ தேவைப்பட்டால் தங்கவும் வைக்கிறோம். வெளியூரில் இருந்து வந்தாங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரியும் வந்து நமக்கு இது பண்ணி போயிட்டுருக்கு. மெயினாக இங்கே இப்போ கை கால் விளங்குது, பக்கவாதம், மூமெண்ட்டு இதாக எதுனாலும் இடுப்பலி, கை கால் வலி இந்த மாதிரி உள்ளதுகள் மெயினாக பார்த்துட்ருக்கோம். ஓகே சார், இந்த பக்கவாதம்ன்ற விஷயம் அது எதனால் வருது, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து பக்கவாதம் அப்படின்னாக்கா சிவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க மாடர்ன் இதில், செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்டு. அதாவது வந்து நமக்கு மூளையில் சின்ன சின்ன இரத்த குழாய்கள் வந்து நிறையா இருக்கும். அப்படி இரத்த குழாய்கள் வந்து என்னாகும் அப்படின்னாக்கா, திடீர்னு வந்து நமக்கு சடனாக லாங் டர்மாக பிபி இருக்கு இல்லைங்களா, அந்த பிபி ப்ரெஷர் வந்து அழுத்தம் அதிகமாகும் போது, அந்த ப்ரெஷர் வந்து மூளையில் அதிகரிக்கும் போது அந்த இரத்த குழாய்கள் வந்து அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் ரப்சர் ஆயிரும், வெடிச்சிடும். அப்போ ரத்தம் வந்து அந்த இரத்த குழாயிலேருந்து வெளியேறி உரைய ஆரம்பிச்சிடும், கிளாட்டை வந்து உண்டு பண்ணும். இப்போ நமக்கு வெளியில் எப்படி அடிபட்டுச்சுன்னா வந்து ரத்தம் வெளியில் உரையுது, அதே மாதிரி மூளையில் ரத்தம் கசிஞ்சு அது வந்து உரைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ரத்தம் கசிஞ்சு உரைய ஆரம்பிக்கிறதுனால அது கண்ட்ரோல் பண்ணி இந்த பகுதி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செயலக ஆரம்பிச்சிடும். இப்படி செயலிருக்கிறது தான் வந்து நமக்கு பக்கவாதம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கு அதோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து மசில் நல்லா ரிஜிடாகி கல் மாதிரி கைகாலை நல்லா இழுத்து வச்சுக்கும். சிலருக்கு மசில் டிஸ்ட்ரோஃபி ஆகும், அதாவது வந்து சதை அழிவு நோயின்னு சொல்லுவாங்க, அந்த சூம்பி போக ஆரம்பிச்சிடும், கைகால்கள் இருக்கிற சதையெல்லாம் குறைஞ்சி வலு இழந்து போக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து நிறைய அதுக்கான சிம்டங்கள் வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும். அவங்களால் கைகால் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து இது பேசுறதும் குளர ஆரம்பிக்கும், ஏன்னா வாயும் சேர்த்து பாதிக்கிறதுனால அது அப்படி இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் எமிப்ளிஜான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏற்படுறது ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு மாற்றம் வரும். ஸோ அதை நம்ம அவங்க பார்ப்போம், பேஷண்ட்டை நேரடியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுக்கிறோம் ட்ரீட்மெண்ட். இது ஓகே சார. இப்போது உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வராங்க உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு, எத்தனை நாள் அது வந்து கியூர் ஆகும்? அதாவது வந்து அது பாதிப்பை பொறுத்து தான். இப்போது நமக்கு இது பக்கவாதம் வந்த உடனே வருவாங்க. இப்போ வந்தவங்க சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு மூளையில் ரத்த அடைப்பு ஏற்படுது, அந்த கிளாட்டு ஃபார்ம் ஆகுது, அப்போ நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். அப்போ சிலருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, மசில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜிடாக ஆரம்பிக்கும், ஃப்ரோஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃப்ரோஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரோஷன் ஆகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இதே அவங்க வந்து 6 மாதம் இல்லாமல் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரோஷன் ஆகி நல்லா மசில் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். அப்போ நம்ம அப்போ அதுக்கு எக்ஸ்டர்னலாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம அந்த நரம்பு வர்ம மருத்துவ முறையில் அந்த ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது தான் அந்த கை கால்கள்லாம் அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக நீட்டாக மடக்க வரும். ஓகேங்களா? அப்போது நாள் ஆக ஆக வந்து நமக்கு அதோட பாதிப்போட நோயின் தன்மை வந்து அதிகமாகும், அப்படியே செட்டில் ஆகும். அப்போ ரெக்கவரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும். கொஞ்சம் முடிஞ்ச வரையும் சீக்கிரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். சிலருக்கு இந்த மாதிரி ஃப்ளாபி ஆயிரும், லூஸ் ஆயிரும்,
சதை வந்து அவங்களுக்கு வந்து அப்போ தூக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு டைட்டாக இருக்காது, லூஸாக தொங்கி போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அப்போ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு கட்டி வச்சு அதுக்கு உண்டான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது வந்து நமக்கு அந்த மறுபடியும் அந்த சதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏறி ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த பவர் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படியும் அது மொதல் பேஷண்ட்டை பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, இது உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அதாவது வந்து நோயுற்றவனோட பிணியளவு அவன் காலமும் அந்த எவ்வளோ நாள் வந்து அவன் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கானோ, அப்புறம் நோயின் தன்மை, இதை எல்லாத்தையும் வந்து அனுசரித்து அவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சவன் செயல்படணும் அப்படின்றது திருக்குறளில் திருவள்ளுவரோட இது. ஸோ அதெல்லாம் நம்ம அனுசரித்து தான் நம்ம செயல்பட கொடுப்போம். ஓகே சார், எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்போ இந்த பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்துட்டு ஆயுர்வேதா சித்தா முறை ரெண்டுமே கலந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா இல்லை ஏதாவது ஒரு? இல்லை, ஆக்சுவலாக வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஏறக்குறைய சேம் தான். ஆயுர்வேத மருத்துவம்ன்றது வந்து சமஸ்கிருத பேர்களாக இருக்கும். ஓகே, சித்த மருத்துவம்ன்றது வந்து தமிழ் பேர்களில் இருக்கும். சித்தர்கள்லாம் தமிழ் எழுதி வச்ச பாட்டை படித்தாங்கன்னா அது சித்த மருத்துவம். ஆயுர்வேதன்றது சமஸ்கிருதத்தில் அந்த தன்மந்திரி அந்த பேர்கள் இருந்துச்சுனாக்கா அதை வச்சு அவங்க அப்படி இது பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் வைஸ் மருந்துகள் எல்லாமே மருந்து செய்முறைகள் பற்புங்கள் சுண்ணங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மருந்தாக சிமிலராக தான் இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போது உங்ககிட்ட வந்துட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு க்யூர் ஆனவங்க யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்லே நம்ம கூட தங்கியிருக்கிறாரு. இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு அவர் வந்து 10 நாள் தான் ஆகுது. அவர் கொஞ்சம் இது கொஞ்சம் கை எல்லாம் தூக்குறது எல்லாமே கஷ்டமாக இருந்தது. பக்கவாதம் வந்து அவருக்கு இருந்தது. நீங்கள் வேணால் அவரே நம்ம நேரில் வந்து நம்ம பேசலாம், கண்டிப்பாக பேசலாம். ஓகே சார், நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், இப்போ இந்த ஒரு மனுஷனுக்கு வந்து பக்கவாதம் வருதுன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுங்களா? அப்படி ஆமாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மெயினாக பக்கவாதம் வரதுக்கு ரீசன் வந்து பிபி தான். ஸோ அந்த பிபியை வந்து கண்ட்ரோலில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகிறது. ஆமாம் ஆமாம். அதுவும் இல்லாமல் வந்து எங்கள் இது சித்த மருத்துவத்தை அடிப்படையில் வாதம் அதிகமானதுனால தான் அது வந்து பக்கவாதமாக வந்து கன்வெர்ட் ஆகும். உடலில் காற்றுத்தன்மை அதிகமாகுவதா, அதாவது வந்து ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகுது, அந்த காற்று அழுத்தம் வந்து அதிகமாகிறதுனால தான் அந்த இது வருது. ஸோ அப்போ நம்ம பக்கவாதம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா, வாத பொருட்கள் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம வாதம் மிகுதியான பொருட்கள் இந்த கிழங்கு ஐட்டங்கள், புளிப்பு சுவையுடைய ஐட்டங்கள் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வந்து கஷ்டப்படுற ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகளை வந்து கொஞ்சம் எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் குளிக்கணும். அதை வந்து நல்லா கொஞ்சம் அந்த மசில் எல்லாத்தையுமே நல்லா வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மசாஜ் மாதிரி நல்லா போட்டு கொஞ்சம் உடம்பை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வைக்கும்போது மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எண்ணெய் போட்டு தேய்க்கிறதுனால அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்ம மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பொதுவாக நம்ம எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணி தான் அது வந்து தேய்ப்போம். அந்த எள்ளெண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது வெயிலில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஸ்கின்ல வந்து விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். இந்த விட்டமின் டியோட முக்கியமான பண்பு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து அதிகரிக்கும் போது நம்ம உடலோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். இன்னர் ஸ்கெலிட்டன் வந்து நமக்கு போன் தானே நம்மளோட இன்னர் ஸ்கெலிட்டன், அந்த அச்சு அதோட அதுதான் நம்ம அச்சாணி போன்கள், அது வலுவடையும் அப்படின்னா கண்டிப்பாக கால்சியம் தேவை. அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி மசாஜ் பண்ணுற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயந்தான். அதை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு மசில் பெயினும் வராது, உங்கள் இன்னர் ஸ்கெலிட்டன் போனும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அப்போ உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அந்தளவு பிபி அந்த ரத்த அடைப்புகள் இது எல்லாமே முக்காவாசி பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து இது இருக்கும். தேவையில்லாமல் கை கால் வலி வருது, இடுப்பு வலி வருது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நல்லா இது பண்ணியிருக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிபி இருக்கிறவங்க சார் சொன்ன மாதிரி இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு டைம் ஆகுது நல்லா ஆயில் மசாஜ் எடுத்துக்கிட்டு நல்லா அவங்களுடைய உடலை வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் உட்காருங்க. ஸோ விட்டமின்ஸ் கிடைக்கும், விட்டமின் டி வந்து உடம்புக்கு ரொம்ப கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சார் சொன்னார். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கவாதன்ற விஷயமே உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார்.
நன்றி நன்றி. இப்போ வந்துட்டு சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் நல்லார் மருத்துவமனையில் வந்து டாக்டர் சதீஷ்குமார் சார்கிட்ட வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் இவர். ஸோ ஒரு பக்கவாதத்துக்காக, அவருக்கு எப்போ பக்கவாதம் வந்துச்சு, எத்தனை நாளில் சரியாச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சார். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். அஜித். அஜித். அஜித், சூப்பர். நம்ம தலை பேர் அஜித். ஓகே சூப்பர். இந்த ஊர் தானே உங்களுக்கு, வேறு ஊரா? திருச்சி பெரம்பூர் சார். ஓ, திருச்சி பெரம்பூரா, சூப்பர் சூப்பர். அங்கேருந்து நீங்கள் இங்கே வரீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள். பக்கவாதம் சார். பக்கவாதம் எத்தனை நாளாக இருந்துச்சு? ஒரு வருஷம் ஆச்சு சார். ஒரு வருஷமா இருக்கா? ஓகே ஓகே. என்ன உங்களுக்கு பிபி ஏதாவது இருக்கு? பிபி பிபி இருக்கு. இந்த சின்ன வயசுலயே எதுக்கு இவ்வளவு பிபி? கோவப்படுவோம் சார். எதுக்குங்க கோவப்படுறீங்க? கண்டக்டரா வரேன் சார். கண்டக்டரா? கண்டக்டரா வர்றீங்க, அதனால வர பேசஞ்சிட்டு ஏமா சில்லற காசு கொடுத்து தொலைங்களேமா அப்படின்னு அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது அதுலயே உங்களுக்கு டென்ஷனா இருக்கும் போல இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இந்த வயசுலாம் டென்ஷன் ஆகாதீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. இங்கே எப்போ வந்தீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு? 14 சார். 14, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? பரவாயில்ல சார். இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கு? நல்லா கொடுக்குறா சார். நல்லா இங்கே இருக்கிறவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா? சூப்பர். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு கை? பரவாயில்ல சார். இப்போ இப்போ நடக்கிறீங்களா? முதல் எப்படி இருந்தீங்க இங்கே வரதுக்கு முன்னாடி? நடக்க முடியாது. பதினெட்டு சார். ஓகே, இப்போ நடக்க முடியுது உங்களால். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, பழைய மாதிரி ஆகிடுவீங்க, ஓகேவா? இனிமேல் நீங்கள் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் டென்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பிபி ஏறி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஓகேவா? ஓகே, எல்லாம் நல்லதே நடக்கும், சந்தோஷம். நம்ம அஜித்துக்கு வந்து இப்போது அவர்கிட்ட பேசுகிறோம் எதாவது தொந்தரவு அப்படின்ட்டு. ஸோ அவரால் அவர் சரியாக அவர் பேசுகிறது நிறைய பேருக்கு ஐ மீன் தெளிவாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் சொல்லுங்கள் சார், இவருக்கு என்ன தொந்தரவு? ஆக்சுவலாக வந்து அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பக்கவாதம் வந்தது, சரிங்களா? அவருக்கு இங்கே வரும்போது இங்கே வந்து 10 நாள் தான் ஆகுது. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து அவங்க தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணவங்க தான். அவங்க ரெஃபர் பண்ணதுனால அவங்க இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து வரும்போது இவர் வரும்போது என்ன கண்டிஷனில் இருந்தாருன்னா, கொஞ்சம் நடக்கிறதுக்கே வந்து சிரமப்படுவாங்க. அந்த நம்ம கேட்டுன்றது சொல்வோம், அது செமி சர்க்கம்ஷன் கேட்டுன்னு சொல்வோம், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அந்த நடக்கிறதே வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க அவர்களால். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கையும் இந்த ரைட் சைடு கையும் கம்ப்ளீட்டாக பாதிக்க இருந்தது. இந்த ஷோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து தூக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே பாதிப்பு இருந்தது. தூக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ப்ளஸ் வந்து ரிஸ்ட்டுக்கு கீழே இந்த இந்த இதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சென்சேஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இதுதான் வந்து இவரோட பாதிப்பு. ப்ளஸ் வந்து இவரை பொறுத்தவரையும் மசில் எல்லாமே நல்லா ரிஜிடாக இருந்தது. ஸோ பேக் மசில்ஸு, இது மசில்ஸு எல்லாமே இருந்தது. ப்ளஸ் வந்து இவரோட நீ வந்து பேக் சைடாக வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும், அதனால் அந்த தாங்கி 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 நடப்பார், நடக்கிறது எல்லாமே இருந்தது. இப்போ நாம் வந்து இவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் அந்த உள்ள அதுக்கான மருந்துகளை நம்ம கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக வருமா இது பண்ணி இப்போ இது பண்ணும்போது இப்போ இவருக்கு வந்து ஷோல்டர் ஓரளவு நல்லாவே வந்து ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ கையெல்லாம் ஓரளவு நல்லா சுற்றுறாரு, மூமெண்ட் வந்து இதாகுது. அதே மாதிரி ரிஸ்ட்டும் சுத்தமாக உணர்ச்சியே இல்லாத இருந்தது. அதான் வந்து இதுக்கு கீழே வந்து அவரால் வந்து இந்த விரலை வந்து அசைக்கக்கூட முடியாது, அந்த கண்டிஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கண்டிஷனு. இப்போ வந்து அவரால் வந்து ஓரளவு ஃபிங்கர் வந்து இது பண்ண முடியிருந்தது. ஆனால் 10 நாள் இதாக இருக்கும், கொஞ்சம் படிப்படியாக தொடர்ந்து அதோட ட்ரீட்மெண்ட்டில் இதாகும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓரளவு நல்லா இதாக ஆரம்பிக்கும். இப்போ நடையும் ஓரளவு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் வேகமாக. இப்போ வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னாலும் கொஞ்சம் அசால்ட்டாக கொஞ்சம் ஓரளவு நடக்கிறாரு, சைக்கிளிங் பண்ணுறாரு, இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அடுத்தது வந்து இப்போ கொஞ்சம் அந்த சிலம்போ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கு கை. அப்போ தான் அந்த ரொட்டேஷன் பண்ண வரும். அதெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் இந்த எக்ஸசைஸு மருந்து இதெல்லாமே கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அந்த ரத்தக்கட்டும் மூளையில் இருக்கிற அந்த ரத்தக்கட்டும் கொஞ்சம் கம்மியாகும், இந்த மசில் ஸ்பேஸமும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடும். நார்மலாக அவரோட தேவைகள் வந்து அவர் வேலைக்கு போய் பண்ணிக்கிற மாதிரி வந்து நம்ம ரெடி ஆயிடுவோம். இப்போதைக்கு அவர் வந்து 10 நாள் தான் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து ஊறணும், இல்லை மருந்து ஊறணும். ப்ளஸ் வந்து அந்த மெடிசன்லாம் வந்து தெரப்பி அந்த ஹீல் ஆகணும் கொஞ்சம் உடம்பு. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். படிப்படியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கு. சூப்பர் சார், 10 நாளே வந்துட்டு இவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ போக போக வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அஜித் கவலைப்பட வேணாம், ஆ எல்லாம் நல்லதே நடக்கும், சரியா? பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க, ஓகேவா? முயற்சி பண்ணுங்க. ஓகே சூப்பர். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பாஷா. ஸோ நீங்களே ஏதாவது அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டதுன்னா எல்லாம் நல்லார் மருத்துவமனையில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.
இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது பேசணும்னா, இதோட அட்ரஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுங்க, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கனாவே ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சார் சொல்லிடுவார். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். ஓகே, நன்றி. நன்றி. பரவாயில்ல, வேகமாக நடக்கிறாரு நம்ம அஜித். சூப்பர், போதும் போதும். வரப்போ இந்த அளவுக்கு நடக்கல இல்லை சார், நடக்கும்போது பயங்கர இது பண்ணிடுறது. அதான் அதான் அதான், இப்போ பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். நான் நடலாம் இப்போ நார்மலாச்சு. ஆக்சுவலாக ஓகே, இப்போ நான் அப்படி. சூப்பர். இப்போது நம்ம அஜித் வந்து இந்த அளவுக்கு கை தூக்குறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் 10 நாள்லையே. ஓகே அஜித், சூப்பர். நம்ம அஜித் வந்து நடந்து கட்டினாரு, இப்போது வண்டி ஓட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க.